தானா சார், அந்த கிங்ஸ்லி வச்சு ஒர்க் பண்ணது வந்து நெல்சன் நிறைய டைம் சொல்லியிருக்காரு. நீங்கள் அவர் கூட எப்படி ஒர்க் பண்ணீங்க எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, சொல்லுங்களேன். சார் கூட தான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு, ஸோ நான் தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அவர் பெரிய காமெடியன், அவர் வந்தாலே தேட்டரில் நாங்கள்லாம் சிரிச்சிருவோம். ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் காமெடியெல்லாம் என் படத்தில் பண்ணதே இல்லை. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பண்ணேன், ஸோ அவரை நம்பி தான் நான் பண்ணேன். பட் நாங்கள் இப்போ எடிட் பண்ணும்போதுனா நாங்கள் சிரிப்போம். எடிட்டில் உட்காந்து பார்க்கும்போது எல்லாமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி தான், அவருக்கே தெரியாமல் சீன்லாம் முடிச்சிருவோம். ஏன்னா அவ்வளோதான், நான் முடிச்சிருச்சா கிளம்பணுமா அப்படிமாரி. ஆமாங்க, கிளம்பலாம். ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஆனால் ரொம்ப நல்லா பண்ண படம் ஹிட்லர்னு நான் நம்புகிறேன். சூப்பர். கிங்ஸ்லி நீங்க ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? கொடுங்க மேடம். நானே அனில் குஞ்சு இப்போதான் வந்துக்கிறேன், அதனால என்னை விட்டுருங்க. நான் தான் நிறைய பேசுகிறோம். அதுதானா சார் இங்கே இங்கே சார் ஹிட்லர் போட்டிருக்கீங்க, அதில் வந்து கன்னும் இருக்குது, இன்னொன்று வந்து நம்ம தேர்தலோட சிம்பிளும் இருக்குது, சின்னங்களையும். இது எதை பற்றி, அரசியல் பற்றியான புரிதல் இருக்குமா இதில்? என்ன சொல்ல வரும், ஹிட்லர்னா ஒரு சர்வாதிகாரம் தான் எல்லாருக்கும் தெரியும், இடியாமின் இவங்கெல்லாம். ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சுருக்கீங்க சொன்னீங்க, பட் ஆனால் அந்த சிம்பிள் எதை சொல்ல போகுது? சர்வாதிகாரத்தோட சிம்பிளாக தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஸ்வஸ்திக் சின் அதோட சிம்பிள் அது. ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான இது. ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ, ஸோ அதனால் அந்த சிம்பிளையும் நாங்கள் கொண்டு வரோம். ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமாக மட்டும் கொண்டு வரோம், வேற எதுவும் இந்த இதுகளே வேற எந்த இதுவும் கிடையாது. ஹிட்லர் நீங்க மனசுல வச்சுட்டு ஸ்வஸ்திக் அந்த இதை பார்த்தா மட்டும் போதும் நினைக்கிறேன் சார். இல்லை, நீங்க சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்க சிம்பிளா வேற வந்திருக்காரு, செருப்பு கூட போடலை. அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் சாஃப்ட்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். இல்லை சார், நீங்கள் ஸ்டண்ட்டு கிட்ட சொல்லும் போதே தெரிஞ்சது எனக்கு, நிறைய பிளேட் இருக்குது. ஆமாம், அதனால் பார்த்துன்னு சொல்லும் போது ரொம்ப சாஃப்டாக ஆகிட்டீங்க. சரி, இல்லை ஆக்சுவலாக நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண சொன்னேன். நம்ம சாஃப்டாக ஆடா தெரியலையே, நீங்களே நம்மள நம்மளையும் சொல்லக்கூடாது. என் ஹீரோயின்ட்ட கேட்கலாம், வாட் யூ திங்க் அபவுட் மீ, ஐம் ஐ சாஃப்ட்? யூ ஹேவ் டு சீ த மூவி டு சீ மோர் ஷேட்ஸ் ஆஃப் சார். ஐ ஆல்சோ காட் ஷாக்ட். படத்தை பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே தெரியும். டைரக்டர் இன்னும் சொல்லவே இல்லையே உங்களை பற்றி. இல்லை, நான் விஜயானி சாரை சூஸ் பண்ணல, விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணார். ஒரு படம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாரு, கதை ஏதாவது இருக்குதா சொல்லுங்க அப்படின்னாரு. நான் இந்த ஹிட்லரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை, நான் படமாக பண்ணணும்னு நினச்சது அது. ஆனால் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவீரன் பண்ணேன். ஸோ இந்த கதை சாருக்கு சரியாக இருக்கும்னு நான் நம்பினேன். ஸோ நான் போய் சொன்னேன், அவருக்கும் பிடிச்சிருந்தது, அப்படி தொடங்கப்பட்டது. விஜயானி சார், இது வந்து உங்களுக்கு கொஸ்டினு இங்கே இருக்கீங்க. ஆ, ஓகே ஓகே. இது வந்து பர்சனலான கொஸ்டினாக தான் விட்டுருங்க, வேணாம். பரவாயில்ல, சரிங்களா? நீங்கள் வந்து செருப்பு போடாத காரணம் என்ன, என்ன ஏதாவது ரகசியம் இருக்கா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. திடீர்னு மனசுக்கு தோணுச்சு, இதையும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிடுன்னு தோணுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். திடீர்னு ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஒரு ரீசன், இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஈரோனிகிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் லைன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் விட்டீங்க. மற்ற ஈரோனெலாம் எப்படி சார்? தம்பி, என்னது சொல்கிறது, நான் பண்ணுற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் வர்றதில்லை. பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்தில் எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாரு. எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லேயும் சீரியஸாக ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை, கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆ, மாதிரி ட்ரை பண்ணியிருப்போமே அப்படின்லாம். கிங்ஸ்லி, கிங்ஸ்லி கிட்ட கொடுங்க. போட்டு வீட்டில் இருந்தே யோசிச்சுட்டு வந்தியா இதெல்லாம்? இது முதல் மேட்டை தான், அது சூப்பராக இருக்கு. படத்தில் எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்கள் வந்த சார் ஜாலியாக இருப்பார் எப்பவுமே, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. சார் எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பார், டெரர்லாம் கிடையாது, சாஃப்ட் தான். அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே, ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அவருடைய ஸ்வஸ்திகா சின்னம் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இங்கே, அது ஒரு மத குறியீடு. அது மட்டும் இல்லை, அவர் அடிக்கடி வந்து காளியை பற்றி
புகழ்ந்து பேசுவார், காளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர். ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லர் காட்டுறீங்களா? நாங்கள் அப்படி எதுவும் காட்டவும் இல்லை. அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு. மற்றபடி இதுக்கு வந்து வேறு எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது. முக்கியமாக ஹிட்லருங்கிற ஹிட்லரை குறிப்பிடவும் இல்லை. ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிமம், அவ்வளோதான். இல்லை அந்த படிமத்தை வந்து கதாநாயகனை வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்கள் இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை இல்லை, நான் வந்து இந்த படத்தினுடைய தலைப்பை வச்சு நான் சொல்கிறேன். படத்தோட தலைப்பு வில்லனுக்குண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா? ஓ, அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர்நாயகனா? கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பாக வைக்கணும்னு இல்லையா சார்? இல்லை எனக்கு அதுதான் புரியல. நீங்கள் வந்து அதில் இருக்க கருத்தை எடுத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது அதோட யார் சொன்னால் அவர் சொன்னதில் ஏதாவது குறியீடாக இருக்கா அப்படின்னு போனால் கிடையாது. இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி. ஒரு போராட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த விதமாக போராடம் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாமாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளாக நான் நம்புகிறேன். இதை வந்து அதனால் இதை நம்ம கொண்டு வரோம். ஹிட்லருங்கிறத வந்து ஒரு சர்வாதிகாரத்தர ஒரு அடையாளம். ஒரு சர்வாதிகார ஒரு ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது, ஒரு ஹிட்லராக ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம். உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸெப்ஷனலி வெல் மேட் ஃபிலிம். இந்த படத்தில் நீங்கள் தான் யூ ரிட்டன் த ஸ்டோரி அப்படின்றதால கேட்குறேன். வாட் வாஸ் த ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் த ஸ்டோரி? என்ன இஸ் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் இன்சிடென்ட்? எங்கேயாவது சம்திங் மஸ்ட் ஹவ் காட் யூ டு திங்க் அபவுட் திஸ் இல்லையா? ரெண்டு விதமாக நம்ம வந்து கதைகள் எழுதுவோம் நான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று, நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும், அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம ஒரு கதை யோசிப்போம். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நம்ம பாதித்ததை வச்சு கதை எழுதுவோம். எல்லாருக்குமே இது அந்த முதல் கருங்கிறது இந்த ரெண்டு இடத்துலேருந்து ஒன்று தான் கிடைக்கிது நம்புகிறேன். நான் என்னோட ஒரு நாள் பயணத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இப்படி ஒரு கதை வந்தது. இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லேருந்தே வருதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் ரெண்டு மூணு படம் மியூசிக் பண்ணலான்ருக்கேன். இந்த படத்தில் நான் பாடிக்கேனா இல்லையான்னு சஸ்பென்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. சஸ்பென்ஸாகவே விட்டுடலாமா? நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸாக வச்சிடலாம். ஓகே, நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அப்படியே தெரிஞ்சால் உங்களுக்கு மட்டும் தெரியட்டும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, நமக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம், ஃபியூச்சரில் சொல்லிக்கலாம். இந்த ஒரு பாட்டு பாடியிருக்கேன். நமக்கு மட்டும் ஹிட்லர் படத்தின் பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். இப்போது ஒரு குரூப் ஃபோட்டோ. சாரதி அப்படியே கொஞ்சம் பார்த்து பின்னாடி பார்த்துமா? நாம் பேச அழைக்கிறோம். கயலும் மானும் மயிலும் இவர் விழியில் விழுந்த மின்மணிகள், அழகை ரசிக்கும் பேரழகி, ஒளிரும் நிலவாய், உள்ள கதவில் ஒட்டிக்கொண்ட பெருமழகி. தட் ஸ்மைல் லுக்ஸ் குட் ஆன் யூ ஸ்மைலி கேர்ள் ரியா சுமன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹிட்லர் இந்த படம் என்னோட கரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் தானா சார், ஹூ கம்ஸ் ஃப்ரம் யூனோ மணிரத்னம் ஸ்கூல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். அண்ட் எல்லா மணிரத்னம் படத்துலேயும் வி சீ தட் ஃபீமேல் லீட்ஸ் ஆர் யூனோ வெரி வெல் ரிட்டன், தனி இடம் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு கொடுத்துக்காரு. ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச் சார். And of course, our DOP Naveen sir, who has given us spectacular frames and made me look really, really beautiful. And my hero, Vijay Anthony sir. I was just thinking, what can I say new about him? Like, what do we not know? He's sweet, he's gentle, he's friendly. And but I have to mention, he's very heroic in real life also. Yeah, he's not like just any other guy. I think there's a lot going on, but he's always so sweet, so friendly, so comfortable. Like,
செட்லேஸ் ஸோ மெனி இன்கன்வீனியன்சஸ் இன் கியோஸ் வில் கோ ஆன் பட் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஐ ஹாவ் டு லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ஹிம் அண்ட் இட் வாஸ் சச் அன் ஆனர் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் நோயிங் யூ பர்சனலி. And of course, our production house, Chandra Films, Raja sir, thank you so much. And our entire cast and crew from music, Vivek, Marvin, our fight master, and our editor who edited his whole speech so nicely. And my ADs, Jeeva, Kavi, Maggie, thank you so, so much. And Hitler, hopefully you all will love it as much as we loved making it. And theaters la sandhikalam. Thank you. Vanakkam. Ippa thanga vandhen adukula pesa uttinga. Oh, avaru thanga last time. Aama, chellame. Okay, okay. Sorry for delay. Flight late aachu. Vanakkam. முதல்ல எங்கள் நெல்சன் ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஹிட்லர், பேர் தான் ஹிட்லர். ஆனால் பாருங்கள், டைரக்டர் சாப்பிட்டு, ஹீரோ சாப்பிட்டு, ஹீரோயின் சாப்பிட்டு, மொத்த யூனிட்டே சாப்பிட்டு, ஆனால் பேர் மட்டும் ஹிட்லர் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும் அந்த படம். நான் சாரதி ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்கேன், விஜயாண்டி சார், பள்ளி மயில் ஒன்று, ஹிட்லர் ஒன்று. சார்கிட்ட எப்பவுமே ஒரு டவுட் கேட்பேன், எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே இல்லைன்ட்டு ஒரு வேலை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி. டைரக்டர் சாரு அவர்கிட்ட எப்போவுமே ஷூட்டிங் வந்தாலே, சார் ஓகே சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்றார். அந்த மாதிரி ஏன்னா நம்ம எடுக்கிறதே தெரியாது, அவ்வளோ ஈஸியாக நம்மளை வேலை வாங்கி சூப்பராக வேலை வாங்குவார். படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். நீங்கள் வந்து சார் விஜயாண்டினி சார் படம் நிறைய படம் பார்த்துருப்பீங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனர். இது ஆக்சுவலாக இந்த பாலம் பொங்குமா அந்த மாதிரி ஒரு படம் இது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. அடுத்து பேச அழைப்பது, கதைக்காக இவரா இவருக்காக கதையா பிரித்து பார்க்க முடியாத பெரிய கேள்வி. பிஞ்சு விரல்களும் கொஞ்சி விளையாடும் இவர் ஹார்மோனிய இசை. வெள்ளை மனமாகி பிள்ளை குணமாகி ஈர மனதோடு இதயம் நிறைய மக்கள் அன்பில் உருமாறி உற்சாகம் பிடிக்க ஹிட்லராய் வந்து நின்று தொடர் வெற்றிகளை தொடர்ந்து கொடுக்கும் வெற்றி நாயகன். அந்த ஹிட்லர் சர்வாதிகாரி, இந்த ஹிட்லர் அன்பதிகாரி. அழைக்கிறோம் ஆசை போங்க விஜய் ஆண்டனி அவர்களை. இந்த அரங்கத்துக்கு வந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனோட விழா நாயகன் வந்து டைரக்டர் தனா. தனாவோட வானம் கட்டும் படத்தோட ஃபேன்னா, அவரோட கேமரா, அவரோட ஃப்ரேமிங், டேஸ்ட்டு, டைலாக் டெலிவரி. அவர் சொன்னார் இல்லையா, டைரக்டர்ஸை இயக்க வச்சேன்ட்டு இயக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. பாலசக்தி சாரை பர்ஃபாமன்ஸ் பண்ணி வாங்கின விதம், சரத்குமார் சாரோட பெர்ஃபாமன்ஸ், ஆதிகாம்பரன் பெர்ஃபாமன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்க படத்தை. ஸோ நானும் ராஜா சாரும் நெக்ஸ்ட்டு படம் யாரை வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கும் போது ரெண்டு பேரும் ஒருமித்தமாக வந்து உங்கள் பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃப்ரம் த டே ஃபஸ்ட் டேயில் மீட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஸ் அ டைரக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நிறைய விஷயம் ஆச்சரியமாக, மூணு படத்தில் இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அதே சமயம் டெக்னிக்கலாக கூட ஷார்ட் டிவைட் பண்ணுறது, உங்கள் டேஸ்ட்டு எல்லாமே எல்லா விதத்துலேயுமே மிக குறுகிய நாட்களில் ஒரு பெரிய படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய டைம் எடுத்து பண்ணார். பட் ஸ்டில் இந்த படத்தோட அவுட்புட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் கம்மி தான் உண்மையிலேயே. ஸோ இன்னும் இப்போ பெரிய பெரிய படங்கள் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் தைரியமாக பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இவர் கொடுக்கலாம். அதை டபுள் மடங்கு பட்ஜெட்டாக காட்டுவார். ரொம்ப நாலேஜ் உள்ள, டெக்னிக்கலி சவுண்டான ஒரு டைரக்டர் தனா. சந்தோஷம் தானா, கூடிய சீக்கிரம் இன்னொரு கதையில் சந்திப்போம். மணிரத்தம் சார் அசோசியேட். ஸோ அது மாதிரி தான் இருக்குது படமும். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. டைலாக் டெலிவரியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் குறுக்க பேசுறதுனால அடுத்த உங்களை பற்றி பேசிடுறேன். புது மாப்பிள்ள, நீங்கள் ரொம்ப நைஸ் பர்சன், ஒரு நல்ல தோழமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, நல்ல கம்பெனி எனக்கு அவர். நைஸ் சார், ரெண்டு படமாக ஆனால் கல்யாணத்து கூப்பிடல நீங்கள், பரவாயில்ல, சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்ணுது சார். நைஸ், அவங்க சொன்ன மாதிரி சார் நீங்கள் பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல, காமெடி ஸ்டைல், இது வரைக்கும் யாருமே பிடிக்காது. அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா, நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார். ஆக்சுவலி
தோண்டி எடுத்தாராம். செம்மையாக பண்ணீங்க ஆக்சுவலாக. அப்புறம் இந்த டே ஒன்லேருந்து நீங்கள் கேரி பண்ணுற விதம் இருக்கல, இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு பாடி லாங்குவேஜை வந்து சினிமாக்காக கம்ப்ளீட்டாக மாற்றிட்டீங்கல்ல. இன்னொரு பர்சன் தான் நீங்கள் சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த காமெடின்றது வந்து ரியல் லைஃப்பில் வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜேர்னலில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார், சூப்பர். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு மனமார்ந்த நன்றிகள். பெரிய கதை என்ன சார், ரொம்ப கதை பெருசாக இருக்கே, நீங்கள் பண்ணணுமா வேணா வேறு சின்ன எனக்கு ஏற்ற மாதிரி போயிடலாமான்னு கேட்கும்போது, இல்லை சார் இது பண்ண முடியும்னால நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கூடியில் வரும் படத்தை தொடர்ந்து எனக்கு கூட அவர் கூட நான் பயணிக்கிற ரெண்டாவது படம் அது. எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் ரொம்ப சிறப்பாக இந்த இன்றைக்கி வரைக்கும் நல்ல படம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும் நாம. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின், நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. உங்களுக்கு இவ்வளோ தமிழ் தெரியும் தெரிஞ்சு தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருப்பேன், ரொமான்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம் நாம. இப்போ தான் தெரியும் ஆக்சுவலாக, இஸ் இஸ் த ஒன் விச் யூ ப்ராக்டிஸ்ட் ஆர் இஸ் இஸ் அ ரியல் ஃப்ளோ? ரியல் ஃப்ளோ. ஓகே, நல்லா தமிழ் பேசுகிறீங்க ரியா, சந்தோஷமாக இருக்குது. எனக்கெல்லாம் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்றைக்கி நிறைய தமிழ் தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, அந்தரிக்கு நமஸ்காரம் தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது. பட் நீங்கள் தமிழில் வந்ததுலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நீங்கள் வந்து ஆனர் பண்ணுற, தமிழில் நீங்கள் டைலாக் டெலிவரி பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணுறீங்க, சந்தோஷம். வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள் பொண்ணு, எந்த ஹீரோயினுக்கான ஒரு அப்படின்னா இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இமினிட்டாக கூப்பிட்டா கூட மேக்கப் இல்லாமல் கூட சம்டைம்ஸ் வந்து டைமுக்காக ஆனர் பண்ணி வந்து இங்கே கூட ஒரு சகஜமாக பழகின ஒரு ரியா சுமன் வந்து ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் தமிழில் பண்ணணும், பண்ணுவீங்க. அடுத்தது வந்து தமிழ் சார், டானாகரன் டைரக்டர் தமிழ் சார் வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அகேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே படத்தில் வந்து ரெண்டு மூணு டைரக்டர்ஸ், கௌதமேனன் சார், தமிழ் சார் அண்ட் தனா, மூணு பேர் கூட ஒர்க் பண்ணது. தானாகரன் சார், தமிழ் சார் வந்து ரொம்ப அருமையாக, ரொம்ப இயல்பான நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாக பர்ஃபார்ம் கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார், சந்தோஷம் சார். அடுத்தது விவேக் பிரசன்னா சார், தேங்க்யூ ஸோ மச் சார், நல்லா பண்ணுறீங்க ஆக்சுவலாக. நான் உங்களை அந்த சொன்னில் ஒரு படம், உங்களுக்கு காவி வேஷ்டி கட்டி நடிச்சிருப்பீங்களா ஒரு படம், படம் என்ன படம் சார் அது, நான் ரயில்வே ஸ்டேஷனில் சண்டை போடுவீங்களா நிறைய பேர், நெஞ்சம் புடினு வேண்டும், அந்த சீன் அடிக்கடி பார்த்துருக்கேன் நான், ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். அந்த சீன் பார்க்கும்போது வயசானவர் போல் இருக்கு இவர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் பிஃபோர் ஃபோர் இயர்ஸ் வந்த படம் இல்லை சார் ஆக்சுவலாக, ஃபோர் இயர்ஸ் அப்போவே அது ரொம்ப சின்ன வயசு நீங்கள் ஆக்சுவலி. பட் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களை கேரி பண்ணியிருந்த விதம் இருக்குல்ல, இப்போ நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப சின்ன ஆள் தானே இவர் அப்படின்ற மாதிரி, ஐ மீன் வயசு வழியாக வரல. ஸோ நான் ரொம்ப அருமையாக கேரி பண்ணுறீங்க, டைலாக் டெலிவரி, நீங்கள் பேசுகிற தமிழ் ப்ரொனன்சியேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி விழா நாயகர்கள் இன்னொருத்தவங்க வந்து விவேக் மெர்வின், அவங்களோட இசையோட தீவிரமான ஃபேன் தான். புகழ் புகழ் படத்தில் நீங்கள் பண்ண சாங், அந்த சாங்லேருந்து உங்களோட ஒர்க்கு, நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஆக்டர்ஸ் கூட, நான் உங்கள் ஆல்பம் சாங்ஸ் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்குறேன், ரொம்ப நல்லா கேரி பண்ணுறீங்க உங்களை நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக ஆல்பம். இப்போ உங்கள் ரீசெண்டாக ஒரு கூட நான் ரிலீஸ் பண்ணேன்ல ஒரு ஆல்பம் ஒன்று, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆக்டராக வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கா, பண்ணலாம். சின்ன கிசு கிசு மட்டும் ஏதாவது நீங்கள் கிரியேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா யார் கூடயாவது கூடி சீக்கிரம் வந்து பேசப்படுவீங்க. நல்லா பண்ணுறீங்க, நல்ல ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், நல்ல டியூன், நல்ல சென்ஸ், நல்ல காம்பினேஷன். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒருத்தராலே நிறைய லைஃப்பில் ஜெயிக்க முடிய வாய்ப்புகள் இருக்கும்போது, ரெண்டு பேராக சேர்ந்து இருக்கும்போது எவ்வளோ வாய்ப்புகள் இருப்பாங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக உங்கள் காம்பினேஷனில் வந்து யூ வில் டூ ஒண்டர்ஸ், நம்பிக்கை இருக்குது. அப்புறம் முரளி சார், என்னை வச்சு நீங்கள் வந்து ஃபைட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நான் பண்ணேன். ஸோ இந்த பக்கம் முகம்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, பிளேட் நிறைய இருந்துச்சு. ஸோ ஃபைட்டில் தெரியாமல் எங்கேயாவது பட்டால் கூட உள்ள பிரச்சனைன்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் என்னை ஒப்படைச்சேன் சார்கிட்ட. ரொம்ப பூ போல் பார்த்துட்டீங்க சார், தேங்க்யூ. நல்ல ஒண்டர்ஃபுல் ஃபைட் மாஸ்டர். இந்த படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே தெரியாது நான் சொல்கிறதுக்கெலாம், ரொம்ப மிருகத்தனமாக இருக்கும் அந்த ஃபைட்லாம் நீங்கள் பண்ணது, அவுட் புட் பார்த்தேன் சார், ஒண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க சார் என்ன, தேங்க்யூ ஸோ மச், நைஸ் சார். ஆமாம், தேங்க்யூ சார், நெக்ஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணுவோம் நம்ம. அடுத்தது வந்து நான் ரொம்ப, நான் ரீசெண்ட் டைமில் மியூசிக்கை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்க்கக்கூடிய ஒரு துறையாக வந்து எடிட்டிங் அமைஞ்சு போச்சு. அப்படின்றதுனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து மியூசிக் கூட கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த துறைக்கு இந்த படத்துக்கு சொந்தக்காரரான நம்ம சங்கத்தமிழன் அவர்களோட ஒர்க்கை பார்த்து நான் மேலே பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப பொறுமைசாலி, நல்ல டேஸ்டான ஒரு எடிட்டர் நீங்கள், ரொம்ப ஸ்பேஸ் விட்டு
அவர் படத்தோட அவுட்புட் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்திருக்கு, மணிரத்னம் சார் ஸ்டைலில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக காரணம் இன்றைக்கி தான். ஈஸியாக வந்து மணி சாரில் ஓகே பண்ண மாட்டார். ஸோ தனாவோட ரைட் ஹேண்ட் நீங்கள், நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணி ஸ்ரீகர் பிரசாத் சார் மாதிரி பெரிய பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தோட காஸ்ட்யூம் டிசைனர் மீனாட்சி, அனுஷாஜி மீனாட்சி, மீனாட்சி காணும் மேலே. சரி, ஓகே. ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நம்ம ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணுறோம், நல்லா இருந்துச்சு உங்கள் காஸ்ட்யூம் செலெக்ஷன் எல்லாமே இந்த படத்தில். வேறு யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா, புது மாப்பிள்ளை பேசியாச்சு, ப்ரொடியூசர் பேசியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. கேமராமேன் முக்கியமாம். இந்த படத்தோட கேமராமேன் வந்து மஃப்டி படத்தோட கேமராமேன் நவீன்குமார். நல்ல தமிழ் பேசுகிற நண்பர் தான் அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவரை இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்துறது தமிழுக்கு. என்னோடய அடுத்த படமும் அவர் தான் கேமரா பண்ணுறாரு. கண்டிப்பாக தமிழுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபைண்ட் சந்தோஷ் சிவன் சார், பி சி சிவம் சாரோட வரிசையில் வந்து கண்டிப்பாக நவீன்குமார் பெரிய கேமராமேனாக தமிழில் பேசப்படுவார். இந்த படத்தில் கேமரா ஒர்க் ரொம்ப பெருசாக பேசப்படும். ஸோ இந்த டீம் ஃபுல்லாக இங்கே இதயம் அடியிலேருந்து பெரிய மனமானத்தை நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு இங்கே வந்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ட்ரெய்லர் டீசர் சரியாக ப்ளே ஆகலை, இப்போ சரியாயிடுச்சா இஷ்யூஸ்? இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடியும் போது ஒருத்தர் டீசர் நீங்கள் அவசியம் பார்க்கணும். நன்றி, தேங்க்யூ.